காய்ச்சலாகி சுகமானவனை சுகமான பிறகு தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளவு நம்பிக்கை உனக்கு விசேஷம் மேலே? வந்துருதா வந்துருதா வந்துருதானா? அப்போ ஜெபிச்ச பிறகு மட்டும் ஏன் திரும்பிய பார்க்காம வர, திரும்ப தொட்டு பாரு. இப்போ கூட நடந்தே, நான் இன்னைக்கு கூட நடந்துக்கலாம் யா, ஏ நாளை கூட கல்லறையில் வச்சா பரவாயில்லையா, கல்லறையை தந்து கூட வந்துருவாரியா, வெயிட் பண்ணுவோம் யா, கொஞ்சம் பார்ப்போம் யா, தொட்டு பார்த்துக்கிட்டே இருயா, பார்த்துக்கிட்டே இரு. நீ ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் போகவே போகா. ரிவர்ஸில் வந்தீங்கன்னா என்னென்ன அர்த்தம்? ஃபெய்த் ரிவர்ஸ் ஆகுச்சுனாலே தூக்க போதுன்னு அர்த்தம். சார், கேன்சர் வந்து ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லாட்டினா கூட, என்ன நான் வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புளை வந்து டோட்டலாக தேர் தேர் டோட்டலி எக்ஸப்ஷனல். இங்கே வந்து கேன்சர்னு ஒரு சில வேலை பார்க்க முடியாது, அது அமைதியாக இருந்தாலும் வேலை பார்க்க முடியாது, அகௌரவமாக இருந்தாலும் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா ஜீவன் வந்து உலாவுகிற இடம், இங்கே கேன்சர் வேலை பார்க்க முடியாது. ஏனென்றால் ஜீவன் என்பது கீமோதெரப்பியை விட வல்லமையானது. அந்த 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 கேன்சர் செல்களை சுட்டரிக்கக்கூடிய கீமோதெரப்பியை தெரப்பியை விட ஜீவனுடைய தெரப்பி வந்து ரொம்ப வல்லமையானது. அது சுட்டரிச்சிரும் அந்த இடத்தை, இருந்த இடமே தெரியாமல் ஆகிக்கிறோம். இப்போ என்னென்னா நான் சொல்ல வரேன்னா, வெளியில் நான் சாதாரண சொல்கிறது உலகத்தான எடுத்துக்காங்க, ஒரு கேன்சர் செல் வந்து அவன் சரியான மாதிரி இருந்தாலும் உங்கள் மைண்ட் ஏற்றுக்கணுமா? என்றைக்குனாலும் வந்து என்ன செய்யுது, அது திருப்பி அடிக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தாங்க நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா எப்போனாலும் அந்த விசுவாசம் திருப்பி அடிக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், காய்ச்சலாகி சுகமானவனை சுகமான பிறகு தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளவு நம்பிக்கை உனக்கு விசுவாசம் மேலே? வந்துருதா வந்துருதா வந்துருதானா? அப்போ ஜெபிச்ச பிறகு மட்டும் ஏன் திரும்பியே பார்க்காம வர, திரும்ப தொட்டு பாரு. இப்போ கூட நடந்தே, நான் இன்னைக்கு கூட நடந்துக்கலாம் யா, ஏ நாளை கூட கல்லறையில் வச்சா பரவாயில்லையா, கல்லறையை தந்து கூட வந்துருவாரியா, வெயிட் பண்ணுவோம் யா, கொஞ்சம் பார்ப்போம் யா, தொட்டு பார்த்துக்கிட்டே இருயா, பார்த்துக்கிட்டே இரு. நீ ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் போகவே போகாது. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஜெபமும் கூட அது ஒரு நாளும், ஆமாம், மரணம் என்கிற வார்த்தை வரும்போதே டைம்ன்ற ஒரு வார்த்தை அடியாகுது. இப்போ என்னென்னா, நல்லா கவனிங்க, எனக்கு ஒரு க்வெஸ்டின், ஒருத்தர் இறந்து நாலு நாள் வச்சுருக்கிறாங்க, நாலு நாள் வச்சுருக்கிறாங்க புதைக்காமலே, இதுக்கு ஜெபிக்க உங்களை கூப்பிட்டா வருவீங்களா மாட்டீங்களா? வருவீங்க. கல்லறையில் இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா ரெண்டாவது நாள் புதைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, மூணாவது நாள் என்ன செய்ய மாட்டீங்க? வரமாட்டி. இப்போ உங்களுக்கு பிரச்சனை நாளா கல்றையா? வெளியில் இருந்தால் நாலு நாள் கழிச்சு கூட வரேன்றீங்க, கல்றையில் வச்சுட்டா நாலா நாள் வரலன்றீங்க. அப்போ கல்றை தான் உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை என்ன சொல்ல வரீங்க? இல்லை டேட்டு உங்களுக்கு டே பிரச்சனையா? நாலு நாள்னா வரலாம், நாலு நாளைக்கு மேலே, மூணு நாள் வரலாம்ப்பா, மூணு நாளைக்கு மேலே வரமாட்டேன் அப்படி சொல்லுங்கள். நாலாவது நாள் நான் வெளியிலே வச்சுருக்கேன் பாடியை, புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் எதை கணக்கு பண்ணி கல்றையில் இருக்க எழுப்ப மாட்டேன்றீங்க, டேட்டா இல்லை சுற்றி இருக்கிற காங்கிரீட்டா? உயிர்த்தெழுவதற்கு முன்பாக கல்றையை நீங்கள் திறக்க வேண்டியது இருந்துச்சு. உயிர்த்தெழுந்த பிறகு நடந்த எல்லா அற்புதங்களும் கல்றையிலே திறந்துச்சு. புரிஞ்சா? இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்னாடி லாசரை உயிரோடு எழுப்பினார்ல, அப்போ கல்றையை நீங்கள் தான் திறந்தாங்க. ஆனால் இயேசு உயிரோடு இருந்திருக்கும் போது கல்றை, அதனால் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நீங்கள் ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் கல்றையை நீங்கள் திறக்கவே வேண்டாம். ஏன்னா இயேசு உயிரோடு எழுந்திரிச்சப்போ அவரோடு கூட கல்லறைகள் திறந்தது. கல்லறை மட்டும் திறக்கலையாம், கல்லறைகள் திறந்தது, அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி இருந்தார்கள். கர்த்தர் சொன்னார், அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு உயிர்த்தெழுதல், அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் உங்கள் இருதயங்களிலே நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால். உயிர்த்தெழுதலை கொடுத்த அறிவு நமக்குள்ள வரட்டும். ஆவியான ரொம்ப தெளிவாக ஏசாய காலத்திலே சொல்லியிருக்கிறாரு, முதலாவது இந்த செய்தி உங்கள் அறங்களை நொறுக்கும் அப்படிதான் சொல்றான். எதுக்கு இந்த செய்தியை பேசுகிறோம்? அரண்களின் உறுப்பு.